சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசுவதை நேரலை ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். உமேஷ், இன்று அதாவது பேரு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கையின் மீது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் வந்து பேச எழும்போது எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியிட்டார். குறிப்பாக இன்று வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் கூறியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பேசுவதை ஏன் நேரடி ஒளிபரப்பு செய்ய வந்து உங்களால் முடியவில்லை, ஏன் தடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து எதிர்கட்சிகள் பேசுவதை ஏன் முடக்க நினைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பேசுவதை கேட்கத்தான் இந்த சட்டப்பேரவைக்கு வருகிறோமா? அதே போல சட்டப்பேரவை என்பது சபாநாயகர் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ளதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. அதே போல எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நேரடி ஒளிபரப்பு வந்து செய்ய மறுக்கிறீர்கள், அனைவருக்கும் சமமான வந்து வாய்ப்பினை வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.